உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என் நண்பர் ஒருத்தரோட மீன் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் தார்பாலினில் பண்ணைக்குட்டையை அமைச்சு அதில் பூஜ்ஜியம் தீவன செலவில் திலேப்பியா மீன்களை வளர்த்துட்ருக்காரு. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய திலேப்பியா குஞ்சுகளை வச்சு விரால் மீன்களையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பூஜ்ஜியம் தீவன செலவில் தான் வளர்த்துட்ருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு கம்பெனி ஃபீடை குறைச்சி தன்னை சுற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை மீன்களுக்கு தீவனமாக மாற்றி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தீவனமாக மாற்றி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயோஃப்ளாகை விட ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரியான ஒரு பண்ணைக்குட்டை நம்ம அமைச்சு எப்படி மீன் வளர்க்குறது, நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களையே எப்படி மீன்களுக்கு தீவனமாக மாற்றி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பண்ணைக்குட்டை பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல்களை இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. வணக்கம் சார். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருக்கேன். என் பேர் ஜீவா. நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம ஃபார்மோட நேம் மரியா ஒருங்கிணைந்த பண்ணை. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து என்ன நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம ஃபார்ம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு மாடு கோழி புறா முயல் இப்படி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதிகப்படியமாக பார்த்திங்கனாக்க தார்பாலின் யூஸ் பண்ணி நம்ம திலேப்பியை வளர்த்துட்ருக்கோம். அப்புறம் விரால் மீன்கள் தாய் விரால் வச்சு நம்ம குட்டி உற்பத்தி பண்ணி குட்டிகள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி அந்த ரூப் சந்து மூணசெக் சிலேப்பை கிஃப்ட் சிலேப்பெல்லாம் நம்ம யாராவது கேட்டாங்க அப்படின்னாக்க நமக்கு கல்கட்டா ஹேச்சரியோட டைப் இருக்குது, அவங்கள்ட்ட நம்ம வாங்கி ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. சரி ஓகேங்க. இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? இது ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க, இந்த மாதிரி ஃபார்மிங் பிஸ்னஸ்க்குள்ளே? நான் படித்தது எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதால நான் அந்த ஃபீல்டில் விட்டு நான் ஃபார்முக்குள்ளே வந்துட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்ரி ஃபார்ம் தான், பால் பண்ண தான் ஆரம்பித்தேன். அப்புறம் பால் பண்ண மட்டுமே லாபம் இல்லை, அதுக்கு அந்தளவுக்கு லாபம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே நம்ம ஃபார்மிங்கிலே பெருசாக பண்ணலான்னு சொல்லி நம்ம இப்போ திலேப்பியா ஃபார்மும் அப்புறம் விரால் பண்ணை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லாத்துக்கும் மூலதனமே டெய்ரி ஃபார்ம் தானே? ஆமாம். ஒருங்கிணைந்த பண்ணை மீன் பண்ணை இல்லை கோழி பண்ணை இல்லை வேறு என்ன ஆட்டு பண்ணை வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மாடுங்கள்லாத இது எதுவுமே சாத்தியம் சக்ஸஸ் பண்ண முடியுது, ரொம்ப கஷ்டம். சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தார்பாலின் பண்ணைக்குட்டை வந்து எத்தனை சென்ட் பரப்பளவில் அமைச்சிருக்கீங்க? நம்ம பண்ணைக்குட்டை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 20 சென்ட் குளம் இது. ஒரே ஷீட்டாக தார்பாலின் ஷீட் நம்ம ஆர்டர் பண்ணி செஞ்சு ஹைதராபாத்லேருந்து செஞ்சு கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டு ஃபார்ம் வச்சுருக்கோம். சரி ஓகே. இந்த மாதிரியான ஒரு பண்ணைக்குட்டைக்கு இவ்வளோ பெரிய தார்பாலின் தேவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிறைய தண்ணி தேவை. ஸோ மீன் எந்தளவு க்ரோத் வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பயோஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்மியான குவான்டிட்டியில் அதையே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாமே? ஆ, நான் ஃபஸ்ட்டு மீன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் பயோஃப்ளாக் தான். ஆனால் அந்த பயோஃப்ளாக் பற்றி நிறைய விசாரிக்கும் போது அதில் நிறைய ஃபெயிலியர் மட்டும்தான் நடந்துருக்கு, யாரும் சக்ஸஸ் பண்ணாத வரைக்கும் நான் பார்த்ததில்லை. யாரும் இது வரைக்கும் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதில்லை. அதில் சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னாங்க, 1 டன் மீன் அதில் வளர்க்க முடியும் அப்படின்றது. நான் வளர்ந்த மீன்களை ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இருக்கிற சைஸுக்கு 1 டன் மீன் அதில் கொட்டி வைக்க முடியுமானதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதில் எப்படி 1 டன் மீன் வளர்க்க முடியுன்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதை தாண்டி அதில் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதிகம், அம்மோனியா கண்டென்ட் உருவாகும் பார்த்துக்கணும், 24/7 மானிட்டர் பண்ணணும், பவர் சப்ளை தேவை, ஃபீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு இந்த அது தார்பாலின் போட்டு நான் வளர்க்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரல. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை மானிட்டர் பண்ணுறது எதுவுமே இல்லை. இதுவும் ஓரளவு பயோஃப்ளாக் மெத்தட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தார்பாய் மட்டும்தான். நான் குளம்லாம் வெட்டல, கரை மட்டும் சாதாரண வயலில் ஜேசிபி வச்சு 5 அடி கரை மட்டும் போட்டு நான் தார்பாலின் ஷீட் நான் அதுக்கேற்ற மாதிரி சைஸுக்கு ஆர்டர் பண்ணி செஞ்சு கொண்டு வந்து விரிச்சு போட்டு அதில் தண்ணி விட்டு நான் மீன் குஞ்சில் வளர்த்துட்ருக்கேன். இதுவும் பயோஃப்ளாக் மெத்தட் தான். ஆனால் இந்த அந்த பயோஃப்ளாகில் வர எந்த ஒரு ஃபெயிலியருமே எனக்கு இந்த மீன் பண்ணைக்குட்டையில் எனக்கு வரல. சரி ஓகேங்க. ஸோ இந்த பண்ணைக்குட்டை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடி ஆழத்தில் வெட்டி எப்படி கரையேற்றி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற இதோட அளவுகள் இதெல்லாம் பற்றிலாம் சொல்லுங்கள். ஆ, மீன் பண்ணையில் நமக்கு அனுபவம் இல்லை, பெருசாக அனுபவம் இல்லாததால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது இது நான் குட்டையாக நோண்டல, சமத்தரையில் ஜேசிபி வச்சு 5 அடி கரை போட்டு அந்த அதில் தான் நான் தார்பாலின் போட்டு வளர்த்துட்ருக்கேன். சமத்தரைக்கு மேலே தான் என் பண்ணைக்குட்டியே இருக்குது. நாளைக்கு எனக்கு இந்த பண்ணை ஃபெயிலியர் ஆச்சு இல்லை வேணான்ற பட்சத்தில் தார்பாலின் எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம நிலமாக பயன்படுத்தி பயிர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணையோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 120 அடி நீளம், 70 அடி ஆகலாம், 5 அடி தண்ணி எப்பயுமே நமக்கு கான்ஸ்டண்டாக நிற்கும். சரி ஓகேங்க. ஸோ இந்த தார்பாலின் வந்து எங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, இவ்வளோ பெரிய தார்பாலினை? ஆ, தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. பட் நிறையா பேர்கிட்ட கேட்கும்போது இது ப்ரைஸ் அதிகமாக சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய பாய் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹைதராபாத்தில் அங்கே ஒரு கம்பெனியில் பேசி அங்கே அட்வான்ஸ் போட்டு செஞ்சு கொண்டு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தார்பாலின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இது எத்தனை ஜிஎஸ்எம்? இது 120 ஜிஎஸ்எம். இதுக்கு முன்னாடி நான் அசோலா வளர்த்துட்ருக்கும் போது நான் 120 ஜிஎஸ்எம் தான் வாங்கி நான் வளர்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் அது நல்லா தாங்குச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் தாங்குச்சு.
ஸோ அதனால் அதே இப்போ சரியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு 3 இயர்ஸ் தாங்கினா போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் நான் 120 GSM வாங்கி போட்டிருக்கேன். சரி, ஓகே. 120 GSM அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இதில் ஒரு ஓட்டை விழுந்தாலோ அல்லது ஒரு ஹோல் விழுந்தாலோ அல்லது ஈஸியாக கிழிஞ்சிடாதுங்களா? இல்லை, இது அந்த சின்ன ஹோல்ஸுக்கெலாம் வந்து தண்ணி பெருசாக லீக் ஆக போகிறதில்லை. அதுவும் தாண்டி ஹோல்ஸ்லாம் விழ போகிறதில்லை. யாரும் வந்து நமக்கு வேண்டாதவங்க யாரும் வந்து குத்தி கிழிக்காத வரைக்கும் இந்த தார்பாலின் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது சேஃபாக தான் இருக்கும். ஆனால் இது ஒன் டைம் யூஸ் தானே? ஒன் டைம் யூஸ் தான், பட் ஒரு 4 வருஷம் இல்லை 5 வருஷம் வரைக்கும் நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா 5 வருஷத்தில் நம்ம தேவையான மீனை வளர்த்துட்டு நம்ம அது யூஸ் பண்ணுறோம் தூக்கி போட்டுக்கலாம். சரி, ஓகேங்க. இதுக்குள்ளே எத்தனை லிட்டர் தண்ணீர் கெப்பாசிட்டி வந்து உள்ளே இருக்குது? லிட்டர் கெப்பாசிட்டிலாம் அளவு தெரியல, பட் 20 சென்ட் கரெக்டாக 20 சென்ட் குளம் இது. 20 சென்ட் குளத்தில் 5 அடி தண்ணி எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக நமக்கு நிற்கும். ஒரு அடி தண்ணி எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு தண்ணி சூடியானாலும் நமக்கு 4 அடி தண்ணி குளிர்ச்சியாக இருக்கும், அதில் மீன்கள் இருக்கும் நமக்கு. சரி, ஓகேங்க. மீன் விடுறதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடியே தண்ணி விட்டு எப்படி தண்ணியை வந்து வாட்டர் மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போது ஒரு குளம் மீன் வேட்டுற குளம் போட்டோம் அப்படின்னா உடனே இன்றைக்கி தண்ணி விட்டு நாளைக்கே வந்து மீன் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து விடக்கூடாது. அது எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு. அது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டுட்டு சாணத்தை கரைச்சி விட்டு கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் பொறுத்து அதில் பிளான்டன்ஸ்லாம் உருவானதுக்கப்புறம் தண்ணி பழசானதுக்கப்புறம் தான் அந்த பழைய தண்ணியில் தான் கொண்டாந்து நம்ம மீன் குஞ்சுகளை விடணுமே தவிர ஃப்ரெஷ் வாட்டரில் கொண்டாந்து நம்ம மீன் குஞ்சுகளை விட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு அடாப்ட் ஆகாமல் ஈச்சா சாகிறது சான்சஸ் இருக்குது. அது இப்போது ஒரு குளம் ரெடி ஆச்சுன்னா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் வந்து மீன்கள் விடணும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரிப்பேர் ஆகணும். இந்த வாட்டரில் வந்து பிஹெச் வேல்யூ இந்த மாதிரிலாம் செட் பண்ணணும், அது வந்து செக் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்களா? இது இந்த பயோஃப்ளாக்ல வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த கண்டென்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்ம தார்பாலின் வளர்க்குறோம், தண்ணி நிறையா பண்ணிகிட்ருக்கோம், வாட்டர் ரொட்டேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிஹெச்லாம் நம்ம மாண்டிட்டு பண்ணல, பட் அந்த பிளான்டன் செலவு அதிகமாகாமல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். இந்த குட்டையில் எத்தனை மீன்கள் விட்டுருக்கீங்க? இது 1 ஏக்கரில் விட வேண்டிய மீன் நான் ஒரு 20 சென்ட்ல விட்டுருக்கேன். மொத்தமாக 6500 மீன் நான் அதில் விட்டேன். திலேப்பியா மீன்கள் மட்டும்தான் விட்டுருக்கேன், வேறு எந்த மீன்களும் விடலை. எந்த வகையான திலேப்பியா விட்டுருக்கேன்? கிஃப்ட் திலேப்பியா, ஜெனட்டிக்கல் இம்ப்ரூவ்னு சொல்லுவாங்களே அந்த திலேப்பியா நான் விட்டுருக்கேன். சரி, எனக்கு இதுதான் புரியலை. நிறைய பேர் இந்த நாட்டு திலேப்பியா, கிஃப்ட் திலேப்பியா, மோனோசெக்ஸ் திலேப்பியா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மூணுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன ப்ரோ? நாட்டு திலேப்பியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆற்றுல, ஏரியில், குளத்தில் அப்படிலாம் இருக்கும். அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம், அதிகபட்சம் 100 கிராம், 150 கிராம் அப்படி தான் வரும். அதுவும் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த சைஸ் வரும். அதிகப்படியான குஞ்சுகள் பறிச்சுட்டு இருக்கும். அந்த நாட்டு திலேப்பியா எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஒரு விரால் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதில் விட்டு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி விரால் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நாட்டு திலேப்பியா அது வந்து செட் ஆகும். ஒரு வணிக ரீதியாக வியாபாரமாக பண்ணும்போது நமக்கு வந்து கிஃப்ட் திலேப்பியா தான் தேவை. கிஃப்ட் திலேப்பியா மோனோசெக்ஸ் திலேப்பியா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. கிஃப்ட் திலேப்பியா ஒழுங்காக மெயின்டென்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸில் குஞ்சு பறிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மோனோசெக்ஸ் திலேப்பியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் அந்த குஞ்சு பறிக்கிற ஸ்டேஜுக்கு போகாது. சரி, ஓகேங்க. ஸோ இதுதான் இந்த மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஆமாம், மோனோசெக்ஸ் திலேப்பியா, கிஃப்ட் திலேப்பியா ரெண்டுமே சேம் தான், பட் ஃபீட் மாற்றி அந்த மோனோசெக்ஸ் திலேப்பியா ஒரு 6 மந்த் வரைக்கும் குஞ்சு பறிக்காத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து மலர் தன்மைக்கு கொடுக்கறதால தான் அது மோனோசெக்ஸ் திலேப்பியா. மற்றபடி சைஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சைஸ் தான் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹார்மோன் சேர்த்துருப்பாங்க. இந்த ஹார்மோன் சேர்க்கறதுனால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதுங்களா? இப்போது நாட்டு திலேப்பியா திலேப்பியா அது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, பட் நாட்டு திலேப்பியா மட்டும் வச்சு ஒரு திலேப்பியா ஃபார்ம் நடத்துகிறோம், ஒரு திலேப்பியா மீன் உற்பத்தி பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஒரு வியாபார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வராது. ஸோ நமக்கு இடம் அதிகமாக வரணும், சீக்கிரமாக வளர்ச்சி அடையணும், எந்த தீவனம் போட்டாலும் சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கிஃப்ட் திலேப்பியா தான் தேவை. அப்படி பார்த்தீங்கன்னா யாரும் பிராய்லர் கோழியே சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த திலேப்பியா மீன் குஞ்சுகள் விட்ட எத்தனை நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம அறுவடைக்கு ரெடியாகும்? குஞ்சுகள் வாங்கும்போது 1 இன்ச்1.5 இன்ச் 2 இன்ச் சைஸில் தான் நம்ம வாங்கணும். அதுக்கு இப்போ அதிகமாக சைஸ் இருக்கிற சைஸ் பெருசு சைஸ்ன்னு சொல்லி வாங்கக்கூடாது, இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். வாங்கிட்டு வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குது, பிளான்டன் செலவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 நாள் 110 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே ஒரு மீன் சைஸ் வந்துடும். அப்படி வரலை அப்படின்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, ஃபீட்டில் ஏதோ தப்பு நடந்திருக்கோம், இல்லை வாட்டர் கண்டென்ட்டில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அப்படி தான் தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 100 நாளுக்குள்ளே நம்ம 1/4 கிலோ அளவுக்கு மேலே வளர்த்து அதை நம்ம சேல்ஸ் கொடுத்தலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது குஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி என்னென்ன மாதிரியான ஃபீட்லாம் வந்து இங்கே திலேப்பியாவுக்கு கொடுக்குறீங்க? நம்ம பண்ணையில் பெருசாக தீவனம்லாம் கடையிலலாம் வாங்கி கொடுக்கறது இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா சாணம், அசோலா, அதை தாண்டி பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை, இலத்தை, அந்த மல்பெரி செடி, பப்பாளி பழம், இந்த புல், இது மாதிரிலாம் எல்லாத்தையும் நம்ம அறுத்து போட்டு டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சாணம் கொடுத்துட்ருக்கோம், அசோலா மெயினாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு உங்கள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சாணத்தை தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தீவனமாகவே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ சாணத்தை மட்டுமே மூலதனமாக வச்சு மீன் பண்ணை வந்து பண்ணிட முடியுமா? அதை மட்டுமே வச்சு பண்ண முடியுமா இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம், பட் அது இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சாணம் நமக்கு மெயினாக தேவை, பிளான்டன்ஸ் அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இல்லை பிளான்டன்ஸ் வளர்கிறதுக்கும் நமக்கு சாணம் கண்டிப்பாக தேவை. சாணம் அதிகமடியாக கொட்டுறோம் அப்படின்னா மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகும், இல்லை பிளான்டன்ஸ் அளவு அதிகமாகும், பட் நம்ம ஃபார்மில் வந்து சாணம் ஃபுல்லாக அப்படி தான் கொட்டிகிட்ருக்கோம்.
என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நான் வந்து பாசனத்துக்கு விடுற தண்ணியை வந்து இந்த மீன்குட்டியில் விழுந்து இதுலேருந்து நம்ம டெலிவரி எடுத்து நம்ம தேவனப்பிள்ளைக்கு இல்லை மற்ற பயிர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து நமக்கு வாட்டர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பிளான்ட் அண்ட் நம்ம கண்ட்ரோலாக இருக்குது, மீத்தேன் காஸ் ஃபார்ம் ஆகுறது வெளியே போயிடுது. அதனால் வந்து நமக்கு மீன்கள் சாகுறதுலாம் அந்த பிரச்சனைலாம் இது வரைக்கும் வரல. எப்படி பார்த்தாலும் அதிகமான பிளான்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும், அதனால மீன்கள் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆ, டெத் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 90% வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நான் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறேன். அதையும் தாண்டி சாகுது, ஒரு 10-20 மீன் சாகுது அப்படின்னாக்கா நான் அதை எடுத்து புழுவை உற்பத்தி எடுத்து வச்சுருந்தேன்னா புழு உற்பத்தி ஆகிற ஒரு 3 நாளில் அந்த புழு வந்து நான் விரால் குட்டிகளுக்கு உணவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ எதுவுமே நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல, எதையும் நான் எல்லாத்தையுமே நான் ஒரு உன்னோட வேஸ்ட் வந்து இன்னும் நான் ஃபீடாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகேங்க. ஸோ இந்த மீன் பண்ணையில் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பண்ணையில் கிடைக்கக்கூடிய மாட்டு சாணம், அதுக்கப்புறம் குளை தலை இலை செடி இதுகளை வச்சு மட்டுமே, அதாவது ஜீரோ காஸ்ட்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீன்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கீங்க. ஏன் நீங்கள் கம்பெனி ஃபீடை வந்து அவாய்ட் பண்ணீங்க? கம்பெனி ஃபீட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாதே, மீனோட க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்குமே. இப்போது ஒரு 10 மீன் 100 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 30-40,000 ரூபா வந்து தீவனத்துக்காக போயிடும். எதுனா கம்பெனி தீவனம் வாங்கி போனால், இல்லை கடை தீவனம் புண்ணாக்கு தவிடு இப்படி வாங்கி போனோன்னா ஒரு 40,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் போயிடும். பட் நான் பண்ணுறத வந்து ஜீரோ பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். தீவனம்லாம் வாங்கி போகிறதில்ல. என் பண்ணையில் என்னென்ன கிடைக்குதோ, இல்லை தழை கொடி செடி இந்த சாணம் அசோலா பழம் இந்த மாதிரி எது எது கிடைக்குது அதெல்லாம் போட்டு வளர்த்துட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு ஒரு 70,000 ரூபாய் கிடைச்சாலும் எனக்கு லாபம் தான். எவ்வளோ கிடைச்சாலும் எனக்கு லாபம் தான், ஏன்னா ஜீரோ பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதால எனக்கு லாபம் தான். ஸோ நான் கம்பெனி தினம் போகல, எனக்கு இதில் எவ்வளோ வளர்ந்தாலும் எனக்கு லாபம். அதை தாண்டி குஞ்சிங்க வந்துட்டுருக்கு, குஞ்சிங்களை வச்சு நான் விரால் பண்ணை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி விரால் குட்டிங்களை வளர்த்துட்ருக்கேன். எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த திலேப்பிய ஃபார்ம் எனக்கு லாபம் தான். சரி, ஓகே. நான் ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தேன். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தார்பாலின் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்க. ஸோ இதில் நான் ஸ்டார்டிங்லேயே கேட்கணும்னு இருந்தேன், அதாவது அந்த தார்பாலினில் இது 5 அடி ஹைட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் சாணம் போட்டால் மேலேயே ஒரு ஓரத்துலேயே நிற்கிது, எப்படி அது? அது அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாணம் அடியில் கரைஞ்சி அடியில் போய் நிற்கக்கூடாது, சைடில் ஒரு இடத்துல மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த நிழல் பாங்கான இடமா பார்த்து ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock மேலே தான் அந்த இடத்துல நிழல் வந்துடும். அந்த நிழல் மதிய டைமில் மீன்கள் வெயிலில் நடமாடாமல் அந்த நிழல் இருக்கிற இடமா பார்த்து தான் நடமாடிட்டு இருக்கோம். அப்போது அந்த சாணத்தை நிழலில் வச்சோம் அப்படின்னா கரை ஓரமாக அதுக்கேற்ற மாதிரி நான் இடம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அடிக்கு லென்த்தாக செட் பண்ணி வச்சுருக்கேன், 110 அடிக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் நான் கட்டிக்கிட்டே வச்சுட்டு அப்படின்னாக்கா அது தேவைன்றப்போ அதை வந்து கட்டியாக கரைஞ்சி கரையாததுக்கு முன்னாடி அதை சாப்பிட்ருவோம் அதை. ஸோ அப்போ சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுது திலேப்பியா வந்து. சாணத்தை சாப்பிடுன்றதை விட அந்த சாணத்தை செரிமானாக மாடுகளுக்கு கொடுக்கும்போது செரிமானதாக வர நிறைய தீவனம் அதில் வரும், அந்த தீவனத்தை விரும்பி சாப்பிடுவோம் திலேப்பியா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ மீன் பண்ணைக்கு வந்து ஒரு டெய்ரி ஃபார்ம் வச்சிருந்தாலே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஆமாம், டெய்ரி ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதை தாண்டி நிறைய பண்ணலாம். அதில் இதிலும் ஒன்று மீன் பண்ணியும் ஒன்று, டெய்ரி ஃபார்ம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மீன் பண்ண தேவை, இல்லைனா மீன் பண்ண டெய்ரி ஃபார்ம் இல்லாத மீன் பண்ண கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது, வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணைக்குட்டையில் நம்ம திலேப்பியா மீன்கள் வளர்க்கும் போது ஏதாவது நோய் தாக்குதல் வருமா? கண்டிப்பாக வரும். தண்ணி வாட்டர் சர்க்குலேஷன் இப்போ ஒரு பண்ணைக்குட்டியில் மீன் தண்ணியை விடுறோம் அப்படின்ற பட்சத்தில் தண்ணி வெளியே போல குட்டைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அழுக்கு தண்ணி பழைய தண்ணி உருவாகி கண்டிப்பாக வந்து நோய் வரது சான்சஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை, எந்த ஒரு டிசீஸும் வந்ததில்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. இன்னும் ஒன்று, இந்த சாணத்தோட லெவல் அதிகமாக போகும்போது லேக் ஆஃப் ஆக்சிஜன் உருவாகும், காற்று பத்தாக்குற எல்லா மீன்களும் வந்து மேலே வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும். அப்போ நான் புரிஞ்சுப்பேன் காற்று பத்தாக்குறது தான் வருதுன்னு போது உடனே நான் வாட்டர் சர்க்குலேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், அடுத்த மீன்லாம் சரியாயிடும். சரி, ஓகே. எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாணத்தை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கரைச்சி விட்டுட்டுருக்கீங்க. இது தவிர மீன்களோட கழிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது, வெளியேறுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா கொலை தலை எல்லாம் போடும்போது அதோட டீகாம்போஸ்ட்டும் போய் அடியில் தான் இதாகுது. ஸோ அந்த ட்ரைனேஜை வந்து எப்படி நீங்கள் வெளியேற்றுறீங்க? அதுதான் பண்ணை வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும், இதில் ஃபெயிலியர்ஸ்லாம் எப்படி வருன்றதை யோசிச்சு தான் நம்ம பண்ணை ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் வந்து சாணம் கொடுக்கறது வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான், எல்லா இடத்துலையும் குளம் ஃபுல்லாக நான் போட மாட்டேன், குளம் ஃபுல்லாக நான் ஃபீட் வைக்க மாட்டேன். அந்த ஒரு பக்கத்தில் மட்டும் நான் வச்சுட்டு இருப்பேன். அந்த இடத்துல வந்து நான் ஒரு இன்ச்சு ஓசை வச்சு நான் தண்ணியை வந்து கலக்கி விடுவேன். ஒரு முறையும் தண்ணி போகும்போது நான் 1 இன்ச் ஓசை வச்சு பழுப்பு வச்சு தண்ணி கலக்கி விடும்போது அந்த கலங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியே போயிடும். ஒரே டைமில் போகலனாலும் கொஞ்சமாக வெளியே போயிடும். எனக்கு ட்ரைனேஜ் ஃபுல்லாக இப்போ தாயர்பள்ளி ஸ்டோர் ஆகாமல் கொஞ்சமாக வெளியே போயிடுதுங்க, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல இது வரைக்கும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனேஜ் வந்து அப்படியே நீங்கள் பாசன நீர் பாய்ச்சறதுனால நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது போயிடுது. அதாவது உங்களோட கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குட்டைக்கில் விட்டு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு அந்த வாட்டர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஆமாங்க. சரி, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாள்லேயே திலேப்பியை வந்து அறுவடைக்கு தயாராகிடும் அப்படின்னீங்க. ஸோ இப்போ எப்படி நீங்கள் ஒரு கல்ச்சர் எடுத்துகிட்டு டோட்டலாக தார்பாலின் எடுத்துகிட்டு எப்படி அடுத்த கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லை என்ன மாதிரி? ஆ, நம்ம இதே இயற்கையான குட்டை அப்படி இருக்குன்னா ஒரு கல்ச்சர் எடுத்துகிட்டு அடுத்த முறைக்கு வந்து குட்டியை மறுபடியும் கரையை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக குட்டிங்களை விடலாம். ஆனால் நம்ம தார்பாலின் போட்டிருக்கோம், நம்ம போட்டோன்னா ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம அந்த தார்பாலின் எடுக்கவே கூடாது.
அப்படின்னும் போது நம்ம வந்து வேறு மீன்களை விட்டோம் அப்படின்னாக்கா இறங்கி பிடிக்கவும் பாய் ஏன்னா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் திலேபியை மட்டும்தான் விட்டுருக்கேன், வேறு எந்த மீன்களும் விடலை. இது ஒரு 100 நாளுக்கு அப்புறம் ஒரு மீன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 மீன் போட்டால் 1 கிலோ அந்த மாதிரி ஸ்டேஜ், 4 மீன் போட்டால் 1 கிலோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த பெரிய மீன்களை மட்டும் பிடிச்சி சேல்ஸ் கொடுத்துட்டு மீதி அதில் நிறைய குஞ்சு உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா, அந்த குஞ்சுங்களே திருப்பி வளர விட்டு அதை மறுபடியும் ஒரு ஸ்டேஜுக்கு வர வச்சு நான் விற்றுட்டுருக்கேன். அதை தாண்டி குஞ்சுங்க அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து திலேபியா அது விரால் குட்டிக்கு உணவாக போயிடுது, திலேபியா குஞ்சுங்க விரால் குட்டிக்கு போயிடுது. சரி ஓகே, எப்படி பார்த்தாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் செலுத்திருக்காங்க, அதனால இது கிஃப்ட் திலேபியா. இது போடுற குட்டிங்க வந்து நாட்டு திலேபியா தானே? இல்லை அப்படிலாம் இல்லை, ஃபீட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னா இதுவும் தாய் திலேபியா மாதிரி உடனே வந்து பெருசாகுது, பெருசாகிடும். பட் வந்து ஃபீட் சரியாக யாரும் கொடுக்கறது இல்லை, ஏதோ ஏனோ தானோ வளர்த்தோம் அப்படின்னாக்கா அது அந்த மீன் அப்படி தான் இருக்கும். ப்ராப்பர் மெயின்டென்ஸ் இருக்கணும், திலேபியா மீனாக இருந்தாலும் சரி கெண்ட மீனாக இருந்தாலும் சரி விரால் மீனாக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் ப்ராப்பர் மெயின்டென்ஸ் ப்ராப்பர் ஃபீடிங்கு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுவும் தாய் மீனோட என்ன சைஸோ அதே சைஸுக்கு வரதுக்கு வந்துடும். ஓகே, ஏன்னா ஏன் கேட்டேன்னா ஆக்சுவலாக நீங்கள் மீன் பிடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனில் பாதி சைஸுக்கு அதோட குஞ்சு இருந்தது. ஸோ அதனால தான் இதை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பினேன். சரி ஓகே, இப்போ நம்ம திலேபியா மீன் வாங்கி விட்டால் எவ்வளோ நாளில் அது வந்து குட்டி அடிக்க ஆரம்பிக்கும்? அதிகபட்சமாக 100 நாள் 120 நாளில் குட்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த குட்டி அடிக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்குள்ளே நம்ம மீன்களை வளர்த்து விற்கத்துக்கு கொண்டு வந்துடணும். சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விரால் மீன் மாதிரி ஒரு ஆண் மீன் ஒரு பெண் மீன் கூட தான் பேராகுமா? இது அப்படிலாம் கிடையாது, இது எப்படி வேணால் இப்போ பேராகிட்டு இப்போ குட்டி அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் நமக்கு. சரி, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குட்டி அடிக்க ஆரம்பிக்கும்? இது ஒரு மந்த்லி ஒன்ஸ் நமக்கு குஞ்சு உற்பத்தி ஆகிட்ருக்கு. ஸோ எத்தனை குட்டிகள் வரைக்கும் போடும்? அது இயற்கை சூழ்நிலையை பொறுத்து அதிகபட்சமாக 1000, 1500, 2000 கூட கிடைக்கும். கம்மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500, 600 அப்படி கிடைக்கும். சரி ஓகே, இதில் ஆண் மீன் பெண் மீன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது பார்க்கும்போதே தெரியும், ஆண் மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்க, கொஞ்சம் பிளாக் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெண் மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் இருக்கிற மாதிரி தெரியும். அதுவும் இல்லாமல் பெண் மீனில் சனை எக்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும், அது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண் மீன் பெண் மீன் தனியாக பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஸோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. சரி ஓகே, ஸோ இந்த மாதிரியான பண்ணைக்குட்டையை அமைக்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வந்து எப்படி பிடிக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரிப்பு வலை போடுறீங்களா, வீச்சு வலை போடுறீங்களா, எந்த மாதிரி மீன்லாம் பிடிக்கிறீங்க? நான் மீன் பிடித்து பெருசெல்லாம் பண்ணுறதில்ல, கையிலே பிடிச்சிருவோம் நானே. ஒரு 10 கிலோ மீன் தேவைன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பிடிச்சிருவேன் நான். ஃபீட் வைக்கிற இடம் ஒரே இடம்ன்றதால அந்த இடத்துல மட்டும் தான் மீன்கள் வரும். அங்கே ஃபீட் வைக்கும் போது அங்கே மீன் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு கொசுவில் வந்தோம்னா போதும், ஒரு 50 கிலோ மீன் ஒரே டைமில் எடுத்துகிட்டு வந்துடுவோம், வெளியே வந்துடுவோம் நான். குட்டை உலகங்களாக மீன் பிடிக்கிறதுல ஒரு கரை வாரத்துலேயே வந்து நம்ம பிடிச்சிட்ருக்கோம் நம்ம. இப்போது இந்த திலேபியா மீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 நாள் ஹார்வெஸ்ட்னு தான் சொன்னீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் இந்த முத்துன மீனாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி மீன்களில் வருமா? வரும், பட் இது இன்னும் 1 இயர் 2 இயர்ஸ்னால் தான் 1.5 கிலோ 3 கிலோ அந்த சைஸுக்கு வரும்போது தான் நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இது இப்போ தானே வயசு கம்மியாக தானே இருக்குது, அதனால் வந்து அந்த மாதிரிலாம் வராது, சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாகும் அது அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான பண்ணக்கூட்டையில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? இப்போ தார்பாலின் மூலமாக வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து தண்ணி வந்து மழை பெய்யுது மழை பெய்யல, தண்ணி கிணத்துல தண்ணி இருக்குது இல்லைன்றது ஒரு கான்ஸ்டண்ட்டாக தண்ணி நம்ம நிறுத்தி மீனை கரெக்டாக வளர்க்க முடியும். ஆனால் இது மீன் குட்டை நேச்சுரல் குட்டையாக இருந்துச்சுனாக்கா தண்ணி ஏறவும் இறங்கவும் ஒரு ப்ராப்பராக வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. தார்பாலின் போது நம்ம கரெக்டாக வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணலாம். பட் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா குஞ்சு உற்பத்தி ஆகிற விதம் கொஞ்சம் குறையும், ஏன்னா அந்த இயற்கை குட்டியில் சேர் இருக்கும்போது நிறைய குஞ்சு உற்பத்தி ஆகும். தார்பாலினத்தில் குஞ்சு இங்கே வந்து அந்தளவுக்கு பொறிக்காது, ஏதோ கொஞ்சம் பறிச்சுட்டு இருக்கும் அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் மீன்கள் என்ன சேல்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, என்ன ரேட்டுக்கு? கிலோ 100 ரூபான்னு வந்து நம்ம பண்ணைக்கு வந்து கேட்குறவங்க கொடுத்துட்ருக்கோம். வியாபாரிங்க வந்து கேட்டாங்களாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பட் வியாபாரிகளுக்கு தெரியும் நம்ம கொடுக்கல, கரை சேல்ஸே நமக்கு அதிகமாக போயிடுது, அங்கேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வித்துட்டு, ஆமாம் நமக்கு உயிர் மீனா இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு தேவைன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம லைவாக பிடிச்சி கொடுக்குறோம் போது நமக்கு தனி மார்க்கெட் இருக்குது, அதனால் நமக்கு வந்து கேட்குறவங்களுக்கு அவங்க கண்ணு முடியாது நம்ம பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம், 100 ரூபான் தான் கொடுத்துட்ருக்கோம். சரி ஓகே, இந்த மாதிரியான திலேபியா பண்ணைக்குட்டையில் செய்யக்கூடாத தவறுகள்? திலேபியா மீன் மட்டும் விட்டு வளங்க, சப்போஸ் கெண்ட மீன் கூட திலேபியை விடாதீங்க, ஏன்னா வந்து இப்போ கெண்ட மீனுக்கு போகிற ஃபீடு ஃபுல்லாகவே திலேபியாவே எடுத்துக்கும், அதனால் திலேபியை அதிகமாக வளருமே தவிர கெண்ட மீன்கள் வந்து அந்தளவுக்கு சைஸ் வராது. ஸோ திலேபியை வளர்க்குறோன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு திலேபியை மட்டும் வளங்க, மற்ற எந்த மீனும் அது கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏரி கோலம் அது மாதிரி வளர்க்குறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, பட் பண்ணை குட்டன்னு போட்டு வளர்க்குறவங்களுக்கு திலேபி மீனை உள்ளே விடாதீங்க, கெண்ட மீன் மட்டும் தனியாக வளங்க, இல்லை திலேபியை மட்டும் தனியாக வளர்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திலேபியா மீன்கள்லேயே செலக்டிவாக ஒரு சில திலேபியாக்கள் வந்து எடுத்துகிட்டு போனார், தாய் திலேபியாக்கள் வேணும் எனக்கும் அப்படின்ட்டு, அது எதனால்? இப்போ நம்மக்கிட்ட விரால் குட்டி சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அது அவங்க வந்து குட்டி இங்கே வாங்கிட்டு போய் வளர்க்குறவங்களுக்கு திலேபியா குஞ்சுங்கள் தேவைப்படுது, எதுக்காகனா அந்த தாய் விரால் வந்து சாப்பிட்டுட்டு வளர்கிறதுக்காக வேண்டி நமக்கு திலேபியா குஞ்சு தேவை, அதனால் அவங்களுக்கு சென்னையாக இருக்கிற திலேபியாவை நம்ம பிடிச்சி கொடுத்துட்ருக்கோம். அவங்க பண்ணையில் போய் விட்டதுக்காக ஒரு 1 மந்த்துக்குள்ளே அது குஞ்சு பறிச்சிடும், அந்த குஞ்சுங்களை விரால் மீன்கள் சாப்பிட்டு வளரும், அதுக்காக வேண்டி நம்மக்கிட்ட வந்து சென்னையாக இருக்கிற திலேபியாவை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது கூட ஆண் மீன் சேர்த்து தான் கொடுப்பீங்களா?
ஆமாம் பார்த்து தான் கொடுப்போம். ஒரு நாலு பெண் மீன் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு ஆண் மீன் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ ஒன்று போதுங்களா? போதும், அது நாளுக்கு அது ஒன்று போதும். ஸோ அப்போது ஒரு விரால் மீன் பண்ணைய வந்து லாபகரமாக பண்ணணும் அப்படின்னா திலேப்பியா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு விரால் பண்ணை ஒரு ஒரு மீன் ஒரு கிலோ வளரணும் அப்படின்னா அதில் வந்து அரை கிலோ வளர்ற வரைக்கும் நமக்கு வந்து அந்த மீன் வேட்டையாடி சாப்பிட்ணும். அந்த வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு நம்ம ஆற்றுல போய் சின்ன சின்ன மீன்களை பிடிச்சிட்டு வந்து டெய்லி போட்டு உட்காந்துருக்க முடியாது. அதில் விரால் இது திலேப்பிய மீன்கள் சனையாக இருக்கிற திலேப்பை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது குஞ்சு பறிக்க ஆரம்பித்து அந்த குஞ்சுங்களை சாப்பிட்டு விரால் வளர்ந்துடும். ஒரு 50% வந்து தீவனம் வந்து விரலுக்கு தேவைன்னா அது திலேப்பியா வச்சு தான் நம்ம சரி கட்ட முடியும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா தீவனம் நம்ம என்னென்ன கொடுத்துக்கலாம், பட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா திலேப்பியா கண்டிப்பாக தேவை. இப்போது இந்த மாதிரியான ஒரு பண்ணைக்குட்டையை அமைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ லாபம் கிடைக்கும்? என் பண்ணைக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கு வெறும் 5000 ரூபாய் தான் செலவாச்சு. ஆனால் தார்பாலினுக்கு தான் 32000 ரூபாய் 33000 ரூபாய் செலவாச்சு. ஆர்டர் பண்ணி ஒரே ஷீட்டை வாங்கினதால அவ்வளோ செலவாச்சு. அதை தாண்டி குஞ்சுங்க ஒரு 7000த்துக்கு வாங்கிட்டு வந்து விற்றேன். இனிஷியல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 சென்ட் குட்டை போகிறதுக்கு தார்பாலின் எல்லாம் சேர்த்து ஒரு 40-45000 ரூபாய் செலவாச்சு, அவ்வளோதான். பட் தார்பாலினுக்கு தான் அதிக காஸ்ட் தவிர மற்றபடி வேறு எதுக்கும் செலவு பெருசாக வரல. சரி, ஓகே. எவ்வளோ லாபம் கிடைக்கும், நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ ஈல்டு எடுத்துகிட்ருக்கீங்க? ஏன்னா இதில் நீங்கள் ஒன் டைம் தான் குட்டி விட்டுருக்கீங்க, அதுக்கப்புறம் வர்ற அந்த குஞ்சுகளை தான் நீங்கள் பிடிச்சி அடுத்தடுத்து ஸோ அதோட சைஸ் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்டுருக்கீங்க. மாதம் மாதம் எவ்வளோ கிலோ அறுவடை பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? இப்போ 40000 ரூபாய் 45000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். என் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு 800 கிலோ பிடிக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு 20 ரூபாய் நமக்கு லாபம். அதை தாண்டி அதிகமாகவும் பிடிக்கலாம். ஃபீட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கேனாக்க ஒரு 300 கிலோ வந்து 400 கிலோ வரைக்கும் மாதம் மாதம் நம்ம பிடிக்க முடியும். அப்படி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 25000 இல்லை 30000 வரைக்கும் நமக்கு லாபம் மட்டும் கிடச்சிட்ருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ண தேவையில்ல. ஆமாம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம திலேப்பியை மட்டும் தான் விட்டுருக்கோம். அது குஞ்சு இங்கே பறிக்கவும் பெருசாகவும் பறிக்கவும் பெருசாகவும் இப்படியே போயிட்டு இருக்கிறதால வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் குஞ்சு வரத்தோட சரி, அதுக்கடுத்து நம்ம மீன் பிடிக்கிற வேலை மட்டும்தான். மாதம் நம்ம ஒரு 200 கிலோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 200 கிலோ பிடிச்சா போதும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க குஞ்சு உற்பத்தி ஆகும், நம்ம பெருசாகவும் நம்ம பிடிச்சி விற்றுட்டே இருக்கலாம், சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி உங்கள் ஃபார்முக்கு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்.